வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். இந்த வார வீடியோவில் நம்ம வந்து எல்ஜி டிகான்லாம் மிரர் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து லேட்டஸ்டில் பார்த்தீங்கன்னா 408 ஐசி போட்டோ வருது டிகான். பழைய ஓல்டு டைப்பு எல்ஜி பேனெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஐசி பார்த்தீங்கன்னா 404 வந்துட்டுருக்கோம். நம்ம 408 நம்மக்கிட்ட மிரர் சாஃப்ட்வேர் இருக்குது, 404 இல்லை. அந்த 404 ப்ரோக்ராமே நம்ம எடிட் பண்ணி, ப்ரோக்ராம் மூலிமா எடிட் பண்ணி அதுக்கு நம்ம மிரர் சேஞ்ச் பண்ண போகிறோம். பார்ப்போம், இது 404 உள்ள டீக்கான், இது பழைய டீக்கான். இந்த டீக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து படம் பாருங்கள், ஒரு ஸ்டெப்பாக மிரர் வரும். அதில் இப்போது ஆல்ரெடி படம் வந்துட்டுருக்குது, நம்ம பார்க்கும்போது நமக்கு மிரராக தெரியுது. இது இந்த டீக்கானில் நம்ம இருக்கிற ப்ரோக்ராமை ரீட் பண்ணி இதை வந்து நம்ம ப்ரோக்ராம்லேயே நம்ம வந்து அதை எடிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்களா, நம்ம பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து மிரரில் இருக்குது இந்த டீக்கானில். இப்போ இந்த டீக்கானில் நம்ம ரிமூவ் பண்ணி ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த எல்இடிஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி அந்த சிக்னல்லாம் நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஐசி கழட்டி ப்ரோக்ராமில் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். R808 ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எல்லா ப்ரோக்ராம்லையும் பண்ணலாம். நம்ம இந்த எல்விடிஎஸ்ஸு ப்ரோக்ராம்லேருந்து எல்விடிஎஸ் டேரக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செலக்ட் ஆகாது. நம்ம ப்ரோக்ராம் ஐசிக்கு வந்து 3.3 வோல்ட் கொடுக்கணும். அதை நம்ம டியூசர் மூலிமா கீழே ஷார்ட் பண்ணுவோம். ஷார்ட் பண்ணால் தான் கனெக்ட் ஆகும். அது ஒரு பின்னை மட்டும் டீக்கா நம்ம ஸ்மார்ட் ஐடிபை கொடுத்து செலக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ரீட் கொடுக்குறோம். ரீட் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ண கேட்கும். நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஃபோல்டர் கொடுத்து அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இது வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பஃபரில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீக்கானுடைய டேட்டா வந்து அதில் இருக்கும். இந்த டேட்டாவில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே இருக்கிறத பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு 0 ஆப்ஷன்ல மொத்தம் 5 ஃபேருக்கு வந்து 0, 0 நம்ம அதை மாற்றணும். அந்த 2H எல்லாத்தரும் இருக்கும், அதில் வந்து எல்லாத்தையுமே 0, 0 மாற்றணும். 2, 3, 4, 5 ஃபேர் லைன் 5 ஃபேருக்கு வந்து 0 மாற்றிட்டு கீழே ஓகே கொடுத்துருங்க. பஃபரில் திருப்பி நம்ம பார்க்குறோம், நம்ம மாற்றினது அப்படியே இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே டீக்கானுக்கு ரைட்டும் கொடுத்துக்கலாம். டீக்கானுக்கு அப்படியே ரைட் கொடுத்தீங்கன்னா இந்த நம்ம மாற்றினது அப்படியே சேவ் ஆகிடும். இப்போ ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணது ஒரிஜினலாக தான் இருக்கும். இப்போ ஒரு வாட்டி சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்து இந்த ஃபைல் தனியாக மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே ரைட் கொடுத்துருக்கோம். நம்ம எடிட் பண்ணது அப்படியே ப்ரோக்ராமில் வந்து ஏறியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மாற்றிருந்து எல்லாமே 0 இருக்குது. இப்போ அதை நம்ம ரீட் பண்ணி நம்ம தனியாக ஒரு ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். சேவ் பண்ணுற ஃபைலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதை நம்ம பண்ணிவிட்டு
டீகான்லேயும் நம்ம வந்து அந்த ரெஸ்டரும் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். நார்மலாக அந்த ஏற்கனவே 408 பண்ணுற மாதிரி தான் இது கீழே இருக்கும் ரெஸ்டர். அதை அந்த ரெஸ்டர் தூக்கி நம்ம மேலே போடணும். R22 இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து R23 சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த டீகான் கொஞ்சம் பள்ளியும் ரொம்ப மாய்ஸ்டராக இருக்கிறதுலாம் கொஞ்சம் சேஞ்ச் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் லெட்டெல்லாம் தடவி விடுத்தா மாற்றுற மாதிரி இருக்குது. நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஆட் வரும். நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு போர்டெல்லாம் தேவைன்னா நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம். எங்களிடம் எல்இடி எல்சிடிக்கு தேவையான அனைத்து உதிரி பாகங்கள், மதர் போர்டு, டீகான் போர்டு, இன்வெர்டர் போர்டு, பேக் லைட், பவர் சப்ளை, டிஸ்பிளே போன்ற அனைத்து உதிரி பாகங்களும் யூஸ்ட் மற்றும் ஃப்ரெஷ் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ரெஸ்டர்லாம் மாற்றியாச்சு, வந்து எலிவிடிஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நமக்கு மிரர் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரமேஷ் சர்வீஸ் சென்டர்.